Hi guys, welcome to the Outer World Unique Weapon Guide. In this video, we will talk about the weapon Rapti-don't. This is a machine gun. This is powerful. We will talk about this video. In this video, we will talk about this Sai Gaming Studio. நான் உங்கள் சாய். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த மிஷின் கன் பேர் வந்து Rapti-don't. இது வந்து நான் எடுத்த இடமே வந்து ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு நான் விளையாண்டதுல ரொம்ப மிருகங்கள் இருக்கிற இடம் இதுதான். ஏன்னா இதோட பேர் வந்து சல்ஃபர் பிட் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிற ஒரு லேண்டில் எடுத்திருக்கோம். ஒரு ஏலியன் டீமிங், எப்படி சொல்கிறது, ஒரு ஏலியன் லேண்டில், ஒரு ஏலியன் மிருகத்துக்கு நடுவில் இந்த Rapti-don't அப்படின்ற இந்த யூனிக் வெப்பன் வந்து இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து லெவனுக்கு மேலேயாவது இருக்கணும். அப்போ தான் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, லெவல் 11க்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எனிமீஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ மேபி 11-10க்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் லெவல் 11க்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணி இங்கே எஸ்கேப் ஆகி இங்கே வந்து இந்த கன் எடுக்க முடியும். ஆனால் நான் ஒரு நியூ வே சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வேலை நீங்கள் எப்படி வந்து எந்த எனிமி கூட மேக்ஸிமம் எந்த எனிமி கூடயும் நீங்கள் சண்டை போடாமல், ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். இது உள்ளே வந்து நீங்கள் ரொம்ப நீங்கள் எடுக்கிறது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மிருகங்களாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கைடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்னீக் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸ்னீக் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை இத்தனை மிருகங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஸோ இதோட இந்த கன்னோட பவர்ஃபுல் எப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எதிர்க்க இருக்கிற பேர் தான் Rapti-don't. அதுதான் Rapti-don't அப்படின்ற ஒரு மிருகம். ஆனால் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா Rapti-don't அப்படின்ற பேர் வச்ச இந்த கன். ஸோ எப்படி வந்து Rapti-don't அண்ட் Rapti-don't எப்படி மிங்கிள் ஆகுதுன்னா, இந்த கன்னை வச்சு தான் அது அந்த Rapti-don'ஸை வந்து ஈஸியாக நம்ம சாவடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் Rapti-don't மட்டும் சாவடிக்கிறது மட்டும் கிடையாது, எல்லா மிருகங்களையும் இது பவர்ஃபுல்லாக சாவடிக்கும். எப்படின்னா இதோட பேஸ் டேமேஜ் வந்து 77. நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இது இந்த மிஷின் கன்னை வச்சு கம்பேரிங் டு ஹெவி மிஷின் கன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெவி மிஷின் கன் வந்து பேஸ் டேமேஜ் வந்து 53 தான். ஆனால் Rapti-don't வந்து பேஸ் டேமேஜே 77. அதே மாதிரி இது வந்து டேமேஜ் பர் செகண்ட் வந்து ஹெவி மிஷின் கன் வந்து 440 தான். அதே டேமேஜ் பர் செகண்ட் Rapti-don't வந்து 698. ஸோ ஆப்வியஸாக வந்து பவர்ஃபுல். இது வந்து Rapti-don't சாவடிக்கிறதுக்கு ஸ்பெஷலாக உருவாக்கின மிஷின் கன் இது. ஆனால் என்ன வித்தியாசம் வரும்னா, மேகசினில் மட்டும்தான் வித்தியாசம் வரும். ஏன்னா மேகசின் சைஸு, அந்த மேகசின் என்ன வந்து ஹெவி மிஷின் கன் யூஸ் பண்ணுதுன்னா ஹெவி ஆம் யூஸ் பண்ணுது. அதுவே நீங்கள் Rapti-don't பார்த்தீங்கன்னா மேகசின் வந்து எனர்ஜி மேகசின் யூஸ் பண்ணுது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜி வெப்பன்னால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கன்று. ஸோ மறக்காமல் இந்த கன்னை வந்து இந்த கைடை யூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த Rapti-don't கிட்ட சில மிருகங்களாம் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணும். ஸோ அதுக்கிட்ட நம்ம எஸ்கேப் ஆகலாம். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நான் இப்போ ஹார்ட் லெவலில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் லெவலில் வந்து ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இது இந்த வெப்பன் வந்து எப்படி Rapti-don't சாவடிக்கிறது நம்ம பார்ப்போம். அது மாதிரி ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். வேணாம், சேவ் பண்ண வேணாம். ஏன்னா ஓகே, ஒரு சேவ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து
பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ராப்டிடான், அது வந்து ராப்டிடான் கொலாசல் இருக்கிறதுலே பெருசு. இங்கே சுற்றி ராப்டிடான்ஸ் அதிகமாக இருக்குது கைஸ். இங்கே வந்து சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து இது ஒரு ஃபாரஸ்ட்டு, சுற்றி ராப்டிடான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள். நிறைய கொலாசல்ஸ் இருக்குது, மெகா ராப்டிடான். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆண்டவா தயவு செஞ்சு இது ரொம்ப வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்த் பேக் ரொம்ப வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக காலி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் சாதா கன் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வாங்க. எஸ்கேப் ஆகுடா. நிறைய ஹெல்த் பேக் வச்சுக்கோங்க. ஓ டேய் நான் பயம் சாவு. இது பேர் வந்து மேண்டிசாரஸ். பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருப்பாரு மேண்டிசாரஸ். இதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு, சாரி யாரோ தள்ளுற மாதிரி இருந்துச்சு. இதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம். பார்த்தீங்கன்னா இதில் நான் ஹார்ட் லெவலில் கிட்டத்தட்ட 3-4 சாவடிச்சிருப்பேன் ராப்டிடான்ஸை. ஈஸியாக நம்ம சாவடித்தோம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கன் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு யூனிக் வெப்பன். கண்டிப்பாக இந்த கண்ணை நீங்கள் வாங்க பாருங்கள். அதே நேரத்தில் சாவடிக்கிறது முன்னாடி நிறைய ஹெல்த் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணுவோம். எங்கயா இருக்கீங்க? சாவு காலி. எல்லாமே பாருங்க, இந்த கன் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கன்று மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ பேரை நீங்கள் சாவடிச்சிருக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த கன்னை எடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராப்டிடான்ஸ் கிட்டலாம் வந்து உங்கள் இருந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். நம்ம ராப்டிடான் கொலாசலே படுக்க போட்டுட்டோம். ஸோ இங்கே நிறைய மிருகங்கள் இருக்குது, பட் நான் எல்லோரையும் போய் சாவடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ என்கிட்ட ஆமோ இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ ராப்டிடான் அது மட்டும் இல்லாமல் நிறைய மிருகங்கிட்டேருந்து இந்த கன்று உங்களை காப்பாற்றும். இந்த கன் பேர் வந்து Rapti-don't. ஸோ இதை எங்கேருந்து எடுக்கலாம், எப்படி எடுக்கலான்றதை இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து மேப்பு. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து மோனார்க் அப்படின்ற ஒரு பிளானெட்டில் இருக்கேன். மோனார்க் பிளானெட்டில் வந்து நீங்கள் மெயின் மிஷினில் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து நீங்கள் மோனார்க் பிளானெட்டுக்கு நீங்கள் என்டர் ஆவீங்க. ஸோ நீங்கள் என்டர் ஆனோடனே மேப் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் பே. இங்கே தான் நீங்கள் வந்து உங்கள் ஷிப்பு, உங்கள் ஸ்பேஸ் ஷிப் வந்து லேண்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டோரி வந்து இப்படி போகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த சைடு ஸ்டோரி போகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பள்ளமே, ஒரு எப்படி சொல்கிறது, நான் இந்த பிளானட்டே வந்து ரெண்டாக பிளந்துருக்கு. காரணம் ஏன்னா இந்த ஜூபிட்டர் மாதிரி இருக்கிற இந்த ஜெயிண்ட் கேஸ் ஜெயிண்ட்னால. ஸோ இது இந்த பிளானட்னால தான் இந்த பிளானட் வந்து ரொம்ப ஹார்ஷாகவும், அதே நேரத்தில் ரொம்ப புயல் அதிகமாக வரும், அதே நேரத்தில் சல்ஃபர் ரொம்ப இந்த பிளானட் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து சுவாசிக்கலாம். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எர்த் மாதிரி இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு பிளானட்டு. ஸோ இங்கே நம்ம ஸ்டோரி மிஷின் வரும்போது இந்த பக்கம் தான் ஸ்டோரி, உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் வரும். ஸோ இந்த பக்கம் ரொம்ப வராது. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் வராதனால தான் இந்த முக்கியமாக இந்த சல்ஃபர் பிட்டில் நீங்கள் வர மாட்டீங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் அது அந்த Rapti-don't மிஷின் கன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு வழி இருக்குது. ஃப்ரம் ஸ்டெல்லார் பேட்லேருந்து நீங்கள் Terra-1 பப்ளிகேஷன்ற ஒரு இடத்துக்கு வரலாம். இங்கே வந்து கொஞ்சம் ரொம்பலாம் வந்து இந்த பாத்து வழியாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப
எனிமிஸ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய மெயின் மிஷன், சாரி, நீங்கள் இங்கேருந்து உங்கள் சைட் மிஷன்ஸ் நிறைய இங்கே வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெராகோன் பப்ளிகேஷன்றதுக்கு நீங்கள் வரலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட டெராகோன் பப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு சைட் மிஷின் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து தான் ஆவீங்க. நீங்கள் சைட் மிஷின் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து சல்ஃபர் பிட் போகிறதுக்கு நிறைய இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த டெரா ஒன் பப்ளிகேஷன்லேருந்து இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறைய எனிமிஸ் இருப்பாங்க. மராடர்ஸ்லேருந்து நிறைய மிருகங்கள்லேருந்து எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக டீமிங் வந்து எனிமிஸ் தான், சரிங்களா? அதனால் ரொம்ப கஷ்டம் இந்த சைடு வர்றது. உங்களுக்கு ஸ்னீக் லெவல் அதிகமாக இருந்தால் நான் என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் மெயின் மிஷின் வந்து ஸ்டெல்லார் பேக்கு எடுத்துகிட்டு வரும். ஸ்டெல்லார் பேலேருந்து நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற வேலை வந்தீங்கன்னா நீங்கள் டெராவன் பப்ளிகேஷன்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். அங்கேருந்து நான் உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்னீக் பண்ணி தான் போகணும், ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒன்று ரெண்டு வழி இருக்குன்னு சொன்னல, ரெண்டாவது வழி வந்து நீங்கள் அன்ரிலேபிள் அப்படின்ற, சாரி அன்ரிலேபிள் கிடையாது, காஸ்கேடியா லேண்டிங் பாட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருக்கும். இந்த லேண்டிங் பாட்லேருந்து நீங்கள் இந்த லேண்டிங் பாட்லேருந்தே உங்களுக்கு ஃபுல்லாக எனிமிஸ் தான். ஸோ இந்த வழி ரொம்ப கஷ்டம். இதில் வந்து இந்த வழியில் நம்ம ஸ்னீக் பண்ணி கூட போக முடியாத அளவுக்கு வந்து வே வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ இந்த வழி ரொம்ப கஷ்டம்னால தான் நான் இந்த வழியை சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்னீக் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த வழியை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வழி ரொம்ப டீமிங் வித் ரொம்ப எனிமிஸ் நிறைய எனிமிஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹை லெவல் பவரில் இருந்தீங்கன்னா மேபி இந்த வழி கூட எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லா எனிமிஸும் நீங்கள் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் சல்ஃபர் பிட்ஸ் இருக்குது. சல்ஃபர் பிட்ஸ்லேருந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த கன்று. ஸோ இப்படியும் வரலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுற ரூட் வந்து ஸ்டெல்லார் பேலேருந்து நீங்கள் டெராவன் பப்ளிகேஷன் வந்துடுங்க. டெராவன் பப்ளிகேஷன்லேருந்து எப்படி நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறது நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எனிமிஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. சில எனிமிஸ் உங்களை பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து சாவடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் ஆமாவும் அதிகமான ஆமாவும் அதிகமான ஹெல்த்து பேக்கும் நீங்கள் எடுத்துடுவாங்க. ஸோ வாங்க நாம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஆஃப் த கேமரா பண்ணும்போது இங்கே நான் ஸ்னீக்லேயே கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் கேமராவில் வைக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்றது தெரியல. இதுதான் வந்து அந்த டெராவன் பப்ளிகேஷன் கைஸ். இந்த இடம் நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கனாலுமே இங்கேருந்து உங்களுக்கு பாத்வேலாம் ரொம்ப போகாது. ஸோ நீங்களாக தான் நேவிகேட் பண்ணி போகணும். நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு பாருங்க, காஸ்கேடியா ஃபால் ப்ரூ அம்பர் ரைட் ஸ்டெல்லார் பே. அதில் காஸ்கேடியா போகிற ரூட்டில் போங்க. இந்த சைடு இப்படியே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேப்பில் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும் வேறு இந்த இடம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட்டில் போகணும். இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மொராடர்ஸ் கேங் வந்து இருப்பாங்க. ஸோ பார்த்து எங்கே ஸ்னீக் பண்ணுமோ அங்கே கரெக்டாக ஸ்னீக் பண்ணுங்கள். இல்லை ஸ்னீக் உங்களுக்கு ஸ்னீக் லெவல் அதிகமாக இருந்தால் தான் இந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மொராடர்ஸ் கேங்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஸோ இந்த வழியாக நீங்கள் போக வேண்டாம். நான் கூட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வழியாக போயிட்டேன். இந்த வழியாக போனால் உங்களுக்கு டெட்டெண்டு ப்ளஸ் வந்து மொராடர்ஸ் கேங் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் போக வேண்டிய வழி வந்து இப்படி, மறுபடியும் சொல்கிறேன், மேப்பில் காமிக்கிறேன். நீங்கள் இங்கே வருவீங்க. இங்கேருந்து இங்கே கொஞ்சம் எனிமிஸ் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சாவடிச்சதுனால அங்கே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் எனிமிஸை சாவடிச்சுட்டு இந்த வழியாக நீங்கள் வரணும். நீங்கள் இந்த வழியாக போகக்கூடாது. இங்கே இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா மொராடர்ஸ் ரிவர் கேம்ப் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெட் எண்டு தான். ஸோ இந்த சைடு போகாதீங்க, இப்படி போங்க இந்த சைடு. ஸோ இந்த சைடு போகிறதுல பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே பாருங்கள் மேண்டிக்யூன் அப்படின்ற ஒரு மிருகம் இருக்குது. இது ரொம்ப கொடூரமானது. ஸோ இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஓரமாக வாங்க. உங்களுக்கு ஸ்னீக் ஸ்கில் அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஸ்னீக் ஸ்கில் அதிகமாக இருந்தாலும் சில நேரத்தில் டக்குன்னு கிட்ட வந்துடுங்க. கிட்ட வந்து தான் உங்களை டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெடியாக இருங்க. ஹெவி
வெப்பன் உங்களுக்கு என்ன வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த வெப்பனை வச்சு ரெடியாக இருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, இங்கே ஒரு சோல்ஜர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இது ஒரு நேரோ ரோடு, இந்த ரோட்டில் ரொம்ப கஷ்டம் போகிறது. அப்படியே ரிவர்ஸ் வந்துருக்கு. ஆஃப் த கேமரால நான் ஈஸியாக போயிட்டேன். இப்போ கேமராவில் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக போக முடியல. ஸோ இதுங்களை நீங்கள் தாண்டி போனால் மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சுட ட்ரை பண்ணாதீங்க. நிறைய இருக்குதுங்களே, எப்படி நான் போகிறது? வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக பிளான் பண்ணி போங்க. மேக்ஸிமம் இந்த செடிக்குள்ளே போகிற பாருங்கள், ஏன்னா இதுதான் உங்களுக்கு பேஸ் கவர் இருக்கும். ஸ்னீக் லெவல் உங்களுக்கு டீசெண்டாக இருந்தால் மட்டும்தான் இதை அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா இது இதுங்களை நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டிக் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக உங்களை டிடெக்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே போய்கிட்டே இருங்க, எதையும் பார்க்காதீங்க, டக்குன்னு இதுக்குள்ளே பூந்துடணும். ஸோ செடி, இந்த செடிக்குள்ளே பூந்தால் தான் உங்களால் முடியும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் இருக்கிற செடியை பிடிச்சிருங்க, நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஒருபடி மேப் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வழியிலேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்தேன், நீங்கள் போக வேண்டிய இடம் இது. ஸோ நீங்கள் நேராக சல்பர் பிட் போயிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த சைடு வந்து நீங்கள் அப்படியே ரைட் சைடு எடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உஷாராக பார்த்து, ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து எனிமீஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வரும், மோனார்க் போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்துச்சுனாலே நீங்கள் வந்து சல்ஃபர் பிட் ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை பாருங்கள், ஸோ பாருங்க, இதுக்கிட்டலாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா என்ன ஆகுவீங்க? எவ்வளோதான் நீங்கள் ஹெவி வெப்பன் வச்சுருந்தாலும் ரொம்ப கஷ்டம். எவ்வளோதான் நீங்கள் வெப்பன் வச்சுருந்தாலும் இதுங்க கிட்டலாம் நம்ம மனுஷன் போராட முடியாது. ஸோ இப்போ இந்த 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 சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ரீச் ஆட்டிங்கனாலுமே உங்களுக்கு சவுண்டு சுற்றி சவுண்டு தான், கராபுரான்னு சவுண்டு கேட்டுக்கினே இருக்கும். ஸோ அங்கே ஒன்று இருக்குது, இந்த மாண்டிசோரஸ் தான் ரொம்ப பிரச்சனையே ராப்டிடானோட எனக்கு. ஸோ இங்கே இருக்குது கைஸ், நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போகணும். ஏன்னா இங்கே வந்து ராப்டிடான்ஸ் பார்த்தீங்கன்னா மெகா ராப்டிடான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க, படுத்துட்டு வரக்குங்க. திடீர்னு பார்த்தா பாறை மாதிரியே இருக்கும், ஆனால் அது ராப்டிடான். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுவீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பூம்பு மாதிரி ஒன்று வரும், பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு மாதிரி வரும். அந்த பிரிட்ஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ராப்டி-டோன்ட் அப்படின்ற மிஷின்கள் கிடைக்கும். ஆப்வியஸாக ஒரு ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ளே த்ரூ வந்து நீங்கள் இப்போ நான் வரும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போது இது இல்லை, எனிமீஸ் இல்லை, ஈஸியாக வந்துட்டேன். சில பேருக்கு இங்கே ரெண்டு மூணு ராப்டிடான்ஸ் இருக்கும். ஸோ அது இது ரெண்டு ரெண்டு மூணு ராப்டிடான்ஸ் நீங்கள் சைலண்டாக காலி பண்ணிட்டீங்கன்னா எங்கே அங்கே இருக்கிற ராப்டிடான்ஸ் எதுவுமே இங்கே வராது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீரோ லாஸ்ட் ஸ்டாண்ட் டிஸ்கவர் அப்படின்னு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ லாஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் எந்த எனிமையுமே நான் வந்து சாவடிக்காமல் ஈஸியாக வந்துட்டேன். நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெல்லார் பேலேருந்து டெராவன் பப்ளிகேஷன். இந்த ரோடு எடுத்தீங்கன்னா நீங்கள் டெரா ஒன் பப்ளிகேஷன் வந்துடலாம். இங்கே வந்து ரொம்ப எனிமீஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளமு. ஆனால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு தான் நமக்கு ஃபுல்லாக எனிமீஸ் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் க்ரௌச்சிலேயே வரணும், எங்கேயுமே இல்லை. இந்த புதற்குள்ளே பூந்து பூந்து நீங்கள் க்ரௌச்சிலேயே வந்து இந்த இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே சுற்றி எனிமீஸாக இருப்பாங்க. அதில் நீங்கள் ரைட் சைடு எடுத்தீங்கன்னா ஹீரோ ஸ்டாண்ட், ஹீரோ லாஸ்ட் ஸ்டாண்ட்ன்ற இடம் வரும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த கூம்பு மாதிரி ஒன்று வரும், அந்த கூம்புக்குள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே செத்து கிடக்கு. செத்து கிடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ராப்டி-டான் எவ்வளோ செத்து கிடக்குன்னு. சுற்றியே ராப்டி-டான் செத்து கிடக்கு. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மீல் வெப்பன் வச்சுருக்கீங்களா, இந்த வெப்பன் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வேணும்னா கூட நீங்கள் விற்கிறது கூட இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே இருப்பார். ஹீரோ பேர் வந்து பிக் டேம் ஹீரோ. ஸோ சிங்கிளாலாக இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காரு. இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு இந்த சல்ஃபர் ஃபிட்டில் ராப்டி-டான்ஸை காலி பண்ணிவிட்டு அவரும் செத்துட்டாப்பில்.
ஸோ நம்ம பிட்கை அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் அவர் கன் எதனா வச்சுருப்பார் பாருங்கள், என்ன கன் இது, பிஸ்டல் MK2 இதையும் எடுத்துக்கிட்டு, ரிவால்வர் MK2 இதையும் எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக பார்க்க கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு Rapti-don't இந்த கண்ணுக்கு தான் வந்திருக்கும். இந்த கன்று இருக்கிற பொசிஷனே வந்து செம காமெடியாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், Rapti-don't வாய்க்குள்ளே வச்சு சொருவி சுற்றுப்பா போல். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த பெரிய ஆள் வந்து, இந்த பிக் ஹீரோ வந்து செத்துட்டாப்புல. நமக்கு முக்கியமானது Rapti-don't பிக்கப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த Rapti-don't எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ கைஸ், இப்படி தான் நான் நீங்கள் வந்து ஈஸியாக Rapti-don't அந் இந்த வெப்பனை வந்து இத்தனை எனிமிஸ் நடுவில் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். என்னோடய கைடை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. நீங்கள் காஸ்கேடியா லேண்டிங் பாட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது சுற்றி ஃபுல்லாக எனிமிஸ் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். நீங்கள் வர வேண்டியது வந்து ஸ்டெல்லார் பேலேருந்து இந்த வழியாக நீங்கள் அப்படியே இந்த பில்டிங்ஸ்லாம் தாண்டி இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு Terra-1 பப்ளிகேஷன் இடம் வரும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். ஸ்னீக் லெவல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த லெவலில் நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ ஸ்னீக் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கைடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்னீக் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இறங்கி நல்லா ஒரு வெப்பன்ஸ் ஹெல்த் பேக்லாம் எடுத்து வந்து இங்கே சுட்டு தான் நீங்கள் காலி பண்ணணும். ஏன்னா இங்கே நிறைய ஆளுங்க இருப்பாங்க, ஓரளவுக்கு நீங்களுக்கு டீசெண்டான ரொம்ப ஸ்னீக் லெவல் இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்னீக் லெவல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்னீக் பண்ணி எஸ்கேப் ஆகலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம தேடி வந்த வெப்பன். ஸோ பார்த்தீங்கன்னா இது டிஸ்கிரிப்ஷனை படிச்சிடலாம். மாடிஃபை டு பேர்ன் டவுன் த லோக்கல் ஃபவுனா, அதாவது இங்கே லோக்கல் ஃபவுனாவில் இருக்கிற மிருகங்களை வந்து மிருகங்கள் தோலை வந்து அப்படியே அப்படியே எரிச்சு சாவடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த Rapti-don't வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த Rapti-don't அதாவது பேர் பார்த்தீங்கன்னா Rapti-don't, அதுதான் வந்து காமெடியே. ஏன்னா நம்ம அதிகமாக சாவடிக்கிறது வந்து பேர் வந்து Rapti-don't அந்த மிருகம் பேர். ஸோ இதில் வந்து Rapti-don't அப்படின்ற பேர் இந்த வெப்பனுக்கு வச்சுருக்காங்க. இந்த Rapti-don't யூசஸ் எனர்ஜி ஆமோ டு ரேபிட் ஃபயர் பிளாஸ்மா அட் தி எனிமி, அதாவது எனர்ஜி ஆமோ பிளாஸ்மா எனர்ஜி வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரேபிட் ஃபயராக வந்து சக்கு 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 நான் அடித்து தள்ளுறதுனால Rapti-don't-ஸோ இல்லை வந்து எந்த ஒரு ஸ்கின்னு வச்சுருந்த ஆளுங்களோ காலி, மனுஷங்களுக்கு கூட ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களும் ஸ்கின் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் மராட்டஸ் கேங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக சாவாங்க. ஸோ வந்து நீங்கள் மோனார்க் வந்தவுடனே உங்களுக்கு லெவல் 11 மேலே இருந்துச்சுன்னா கடகடன்ட்டு மோனார்க் செல்லார் பேலேருந்து சில மிஷின்ஸை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இங்கே வந்துடுங்க. இங்கேருந்து நீங்கள் ஸ்னீக் லெவல் அதிகமாக இருந்தால் ஈஸியாக ஒருத்தரை கூட நீங்கள் சாவடிக்காமல் ஈஸியாக போய் அதை எடுத்துடலாம். ஸோ அதுதான் முக்கியம், ஸ்னீக் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த கேமில். நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்னீக் லெவல் மேலே நீங்கள் ஸ்னீக் லெவல்னால நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆமோ டைப் எனர்ஜி, டேமேஜ் டைப் பிளாஸ்மா, டேமேஜ் வந்து 77, ஆனால் டிபிஎஸ் வந்து 698. இதுதான் நமக்கு முக்கியம், ஏன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 698 கிட்ட நீங்கள் டேமேஜ் பண்ணுவீங்க. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது மாதிரி தி அவுட்டர் வேர்ல்டோட அடுத்த வெப்பன் கைடில் உங்களை பார்க்குற வரைக்கும் பத்திரமா இருங்க, பீ சேஃப், பை கைஸ்.